ராசே தம்பியை, நான் பள்ளத்தடி கிராமத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா பள்ளத்தடி கிராமத்துலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஏவி வந்து அவங்களை அம்பலாரோட கல்லர்களை மட்டும்தான் அதிகமாக வாழ வச்சுருக்காரு. ஏன்னு சொன்னீங்கன்னாக்க, ஆலங்காடு, பள்ளத்து விடுதி, சூரம் விடுதி, மேலாத்தூர், கீழாத்தூர் ஆகிய அனைத்து கிராமங்கள்லையும் புதுக்கோட்டை விடுதி, ஏவி புதுக்கோட்டை விடுதி, பாத்தம்பட்டி, பாச்சிக்கோட்டை, கற்காக்குறிச்சி, மாஞ்சவடுதி, மாஞ்சவடுதி, வாழக்காடு, எல்லா கிராமத்திலையும் சுற்றுலா கிராமம், அதாவது 48 கிராமம் இருக்கு. அந்த 48 கிராமம் எங்கே இருக்குன்னாக்க, திருவங்குளம் யூனியனில் 48 கிராமம் இருக்கு. அங்கே வந்து ஏவி இல்லைன்னா கடந்த 45 வருஷமா ஒரு சுன்னியும் கிடையாது இங்கே அப்படின்னு சொல்லலை. ஆனால் நான் சுன்னிங்கிறத வந்து தவறில்லை, தண்ணியை தான் சுன்னின்னு சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அவர் ஏவியை வந்து தவறுதலாக பயன்படுத்துறதுக்கோ, இல்லை தவறுதலாக செய்கிறதுக்கோ, இல்லை தவறுதலாக சொல்கிறதுக்கோ, என்ன அன்னைக்கு ஏவியை பண்ணி பார்க்கும்போது நான் வந்துருந்தேன்னா நூறு குடும்பம் தாலியை எடுத்துருப்பேன், துப்பாக எடுத்து சுட்டுருப்பேன், எனக்கு லைசன்ஸ் உண்டு. ஆனால் அப்படி இருக்க கிராமங்களை நான் விரைவாக கண்டிக்கிறேன். அப்படி ஒரு கண்டிப்போடு நான் ஒன்று சொல்லிடுறேன், கேட்டுங்க. ஏவிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதன் கிடையாது, தனிப்பட்ட ஒரு ஜாம்ராஜ்யம். அந்த தனிப்பட்ட ஒரு ஜாம்ராஜ்யத்தை பாவம், அந்த ஒரு மனிதனை இந்த மாதிரி பண்ணது மிகப்பெரிய தவறு. முடிஞ்சா என்ன போட்டு பார்க்க சொல்லு, நேரடியாக வந்து நான் கல் என்ன போட்டு பார்க்க சொல்லு, ஐயோ ஒழுக்க போட்டு பார்க்க சொல், ரெடியாக இருக்கேன். 24 hours போறவர் என்ன வருஷ் நான் ரெடியாக இருக்கேன். என் குடும்பத்தை வச்சதும் ஏவி தான். ஏவி என்ன ஒன்றுனாக்கா, எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து மிகப்பெரிய குடும்பம்னா, ரங்கவண்டார் குடும்பம்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு 700 ஏக்கர் உள்ளதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணி, எல்லா விஷயத்தங்களையும் செஞ்சு கொடுத்து எனக்கு எல்லாத்தையுமே பண்ணாப்புல. அப்படி இருக்க ஒரு ஏவியை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு, எவன் வேணாலும் சுற்றிக்கிட்டுரு, நான் ஆள் நீ ஆள்னு சொல்லு, எனக்கு அது தேவையில்லை. ஆனால் ஏ வெங்கடாசன இறப்பு இந்த தமிழ்நாட்டுக்கே பெரிய இறப்பு, கண்டிப்பாக இது தமிழ்நாட்டுக்கு பெரிய இறப்பு. இதை பற்றி எப்படி தப்பாக பேசுறீங்க? இதை பற்றி தவறாகவும் அசியமாகவும் வர்ணிக்கிறது உங்கள் தாயோட படுக்கிறதுக்கு சமம், உங்கள் தாயோட படுக்கிறதுக்கு சமம். இல்லை அதுக்கப்புறம் சொல்லிடுங்க, அவரை பற்றி அவரை சொல்லுங்க. அண்ணனை பொறுத்த வரைக்கும் வந்து ஏவியோட முழு விசுவாசம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, வெங்கடாச்சலம் எங்களுடைய மாவீரன் சொல்லக்கூடியவர் முத்திரிய சமுதாயத்தை வாழ வச்சாருங்கிறத தாண்டி, கல்லர் சமுதாயம், உடையார் சமுதாயம், கோடார் சமுதாயம், இந்த மாதிரி வெள்ளாரார் சமுதாயம், இவங்கள தான் வாழ வச்சுருக்காரு தவிர, எங்கள் முத்திரிய சமுதாயத்தை வாழ வச்சாருங்கிறது அது கிடையாது, அதை நாங்கள் அதுக்குள்ளே வரல. ஆனால் உண்மையிலே பயனடைஞ்சது பார்த்திங்கன்னா கல்லர் சமுதாயம். இந்த நாய் பள்ளத்து வீடுலேருந்து பேசக்கூடிய நாய், அவனுக்கு வயசு 22 கூட இல்லை அந்த நாய்க்கு, சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும், அவன் பிறந்திருக்க கூட மாட்டிருக்கான். எங்களுடைய மாவீரன் வளர்த்ததெல்லாம் முக்குளத்து சமுதாயத்தை வளர்த்தவர். இன்னைக்கு அவரை வந்து விமர்சனம் பண்றதுக்கு ஆலங்குடியில் பழனிங்கிற ஒருத்தவரை உருவாக்கி விட்டார் கல்லர் சமுதாயத்தை. அது மட்டும் இல்லை, நிறையா பேரை அதர் சமுதாயத்தை வளர்த்து விட்டு கேபிகே சேர்மனை வாக்கு விட்டதெல்லாம் வந்து எங்களுடைய மாவீரன் முக்குளத்தோராக இருந்த கேபிகே வந்து இன்னைக்கு சேர்மன் ஆக்கி விட்டது இவருடைய ஆசீர்வாதத்தில் தான். ஆனால் இன்னைக்கு இந்த நாயெல்லாம் சமுதாயத்தை நான் வந்து குறை சொல்லலை, அவன் ஒருத்தர் மன்னத்துக்காக அந்த சமுதாயத்தை நான் குறை சொல்லலை. நாங்கள் எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய சமுதாயம். இன்னைக்கு அவரை விமர்சனம் பண்ணதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் எஃப்ஐஆர் ஆயிருக்கேன், அவன் வெளிநாட்டாக இருக்கான்.